பெருங்கொண்டான் விருதுக்கும் டாஸ்வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. இந்த ஆட்டத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்கள் மூன்று பவுலரை யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான மேட்ச். இதில் வின் பண்ணுறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரைஸ் ரவுண்டில் என்டர் ஆயிடுவாங்க. மூக்கம்பட்டிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித் மற்றும் சின்ராசு, பெருங்கொண்டான் விருதுக்கு ஓப்பனிங் பவுலர் யாருன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில். இரண்டாவது போட்டியில் ஓப்பனிங் பவுலர் ஆனந்த், ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித், நான் ஸ்ட்ரைக்கில் சின்ராசு. இதில் வெற்றி பெறும் மணி பரிசு போட்டிக்கு முடியலங்க. பவுண்டரி செகண்ட் ஓவர் விசா மாரிஸ் பவுண்டரி. இருந்திருக்கு ஸ்ட்ரைக்ல ரஞ்சித். ரன் ஒரு விக்கெட் நல்ல ஃபீல்டிங் ரன் அவுட். சிங்கிள் மீண்டும் ஒரு மிஸ் ஃபீல்டிங். விட்டு ஓடி அதுக்கப்புறம் இந்த விக்கெட் தேவையில்லைங்க.
அருமையாக இருக்கட்டும் கொண்டு நான்காவுமா நான்கு அற்புதமான ஒரு பேட்டிங் திறமையை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பெருங்குண்டான்விடுதி நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க, நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக் ஃபஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் காரணமாக 35 ரன் ஆடிருக்காங்க. ஸோ எனவே 36 அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட் ஓவருக்கு. ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி ஸ்ட்ரைக்ல செல்லப்பன், நான் ஸ்ட்ரைக்ல பைஷல். மன்னிக்கணும், நான் ரெண்டு டோர்னமெண்டா இவரை ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு இன்னொரு பேர் ரஞ்சித் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இவர பேரு நண்பா, திரும்ப நண்பா மாமுண்டி, ஹாய் சொல்லிருங்க. முத்து ஸ்ட்ரைக்கில் செல்லப்பன் ஒரு அரைஞ்சு அரைஞ்சாருங்க. அற்புதமான பவுண்டரி செல்லப்பன் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஒரு நாலஞ்சு பெரிய ஷாட் இதே போல் தேவை. உச்சி வீரன் இந்த மாதிரி ஒரு நிழல்ல நிற்கும் போதுதான் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. டாட் பால் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு வெயில். கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, இந்த வெயிலில் நிற்கிறதுக்கு பலன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தான் வீடியோஸ் நிறையா பேருக்கு ஃபார்வர்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. மேலே வீடியோ பார்த்து ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட் பால் மீண்டும் பெரிய ஷாட் போயிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் முத்து சிங்கிள். பத்துக்கு 27 தேவை. ஆப்பில் அரைஞ்சிருக்காரு பலார்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு பவுண்டரி. ஸோ கேரியா இருக்கு கீப்பரில் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். கண்டுபிடிச்சாச்சு பிரதீப். நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த். கடைசி மூணு பாலு. நிறைய நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக்கால ஒன் சைடாக மாறி இருக்கு இந்த மேட்ச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. லாஸ்ட் மூமெண்ட் ஆனந்த் அண்டு பைசல் உள்ள டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் மெம்பர்ஸ் ஃபீல்டிங்கில் சப்போர்ட் பண்ணல. அதனால 35 ரன் 3 ஓவருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபீல்டிங் மிஸ்டேக்னால இவ்வளோ ரன் போயிருக்கும் போது அவங்க கொஞ்சம் குழப்பம். தற்பொழுது நடந்து முடிந்த போட்டியில் மூக்கம்பட்டி வெற்றி பெற்று பரிசு போட்டிக்கு தகுதி பெற்று விட்டார்கள். நாளைக்கு இன்னும் ஒரு மேட்ச் பேலன்ஸ் இருக்கு செகண்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு. இன்னைக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால மேட்ச் வந்து இது